யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 435 கிராம அலுவலர் பிரிவுகளைச் சேர்ந்த அலுவலர்களை அழைத்து கலைத்திருந்தேன். அதில் இப்போ 435 என்று சொல்லப்பட்டாலும் 335 பிரிவுகளுக்குத்தான் நேரடியாகவும், ஏனையவைக்கு வந்து பதில் கடமை புரிபவர்களாகவும் இருக்கின்றார்கள். அப்போ அவர்கள் தாங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களுடைய கடமைகளை, அவருடைய பொறுப்புகளை திறம்பட செய்வதற்கு தடையாக இருக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக கலந்துரையாடி இருந்தோம். அடுத்தது விசேடமாக இந்த வீட்டு தோட்டம், மற்றது போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்தல், மற்ற சட்டவிரோத செயல்பாடுகள் போன்றவை பிரதானமாக கலந்துரையாடப்பட்டது. அதை விட இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காணியற்றோருக்கு காணிகளை எவ்வாறு வழங்கலாம் என்றதை பற்றியும் நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம். நேற்றைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமுத்தி உத்தியோகத்தர்கள் சமுத்தி முகாமியாளர்களை அழைத்து நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம். அவர்களும் தங்களுடைய மனக்கிடக்கையை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இப்போ இன்றையிலிருந்து அந்த அடையாளம் காணப்பட்ட இல்லை தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளை ஒவ்வொரு கிராம ஒவ்வொரு சமுர்த்தி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காணியற்றோருக்கு காணிகளை எவ்வாறு வழங்கலாம் என்றதை பற்றியும் நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம். நேற்றைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமுத்தி உத்தியோகத்தர்கள் சமுத்தி முகாமியாளர்களை அழைத்து நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம். அவர்களும் தங்களுடைய மனக்கிடக்கையை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இப்போ இன்றையிலிருந்து அந்த அடையாளம் காணப்பட்ட இல்லை தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளை ஒவ்வொரு கிராம ஒவ்வொரு சமுர்த்தி பிரிவிலும் அதை காட்சிப்படுத்த சொல்லி கேட்டிருக்கின்றோம். அவ்வாறு காட்சிப்படுத்துகின்ற பொழுது பெருமளவுக்கு எங்களுக்கு அந்த சரிவுகளை தெரிந்துவிடும். அப்படி தெரிகின்ற பொழுது அந்த பட்டியலை மாற்றி சரியானவர்களுக்கு கிடைக்க செய்வோம்.